வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தகவல் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தருறவங்களுக்கான ஒரு இணையதளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பெருமளவில் காசு செலவழித்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கணுமென்ற நினைக்கிறத விட, அங்கே ஒரு வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அதன் மூலமாக நீங்கள் போகிறதுக்கான மிக குறைந்த செலவில் போக முடியும். ஸோ அது சம்மந்தமான தகவல் தான் பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் காணப்படுற வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அது எப்படி விண்ணப்பிக்கிறது, எங்கே தேடி பிடிக்கிறதுன்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த வெப்சைட், londonjobs77.com என்றது இந்த வெப்சைட் நேம். கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த வெப்சைட் வரும், job77. அண்டு ஸோ இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்குது. இது சிம்பிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட டீட்டெயில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட பொப்பியூலர் சர்ச்ன்னு இருக்குது, அதாவது என்ன சம்மந்தமான ஜாப்புகளுக்கு இங்கே சர்ச் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் இருக்குது. இதை விட நீங்கள் யாருக்கும் ஜாப் கொடுக்குற ஆக்களை இருந்து அவங்க இதில் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஜாப் தேடத்தான் போகிறோம். ஸோ எந்த கண்ட்ரியில், இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூகேட சிம்பிள் காட்டுது. நாங்கள் யூகேயில் வேலை தரோம்னா யூகே, இல்லை வேறு நாடு கனடா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அப்படி அதில் தேடணும்னா இந்த அரோமாக கிளிக் பண்ணுறோம். அந்த யூகேன்ற சிம்பிள் இருந்தது பாருங்கள், திருப்பி காட்டுறோம் பாருங்கள். இந்த யூகே சிம்பிள் இருக்குது, இந்த சிட்டி என்றிருக்கு, அதுக்கு பக்கத்தில் யூகே சிம்பிள். சர்ச் ஜாப்புக்கு அதுக்கு போகுதில் இந்த யூகே சிம்பிளு பக்கத்தில் இருக்க அந்த அரோமாக கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணினோம்னா இதில் வந்து எல்லா கண்ட்ரியும் காட்டும். அவங்க இந்த வெப்சைட்டில் எந்தெந்த கண்ட்ரியில் வேலை வாய்ப்புகள் இருக்குதோ அந்தந்த கண்ட்ரி எல்லாம் காட்டும். இப்போ ஏஷியாவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ இடங்களுக்கும் நாங்கள் வேலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதாவது சைனா, ஹாங்காங், இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்வான், அப்படி எல்லா இடங்களும் இருக்குது. நாங்கள் இப்போ சிங்கப்பூர்ன்னா சிங்கப்பூரை செலக்ட் பண்ணணும். அதே போல் யூரோப்பில் எல்லா கண்ட்ரீஸும் பெரும்பாலும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் இருக்குது, முக்கியமாக யூகே, ஃப்ரான்ஸ், போலாண்டு இருக்குது, ரோம், ரஷ்யா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டும் இருக்குது, சவுதி, ஓமான், துபாய், அப்படி மிடில் ஈஸ்ட் இருக்குது. இதை விட சவுத் அமெரிக்கா, பிரேசில், சிலி அதுகள் இருக்குது. அதே மாதிரி நார்த் அமெரிக்கா நாடுகளான கனடா, மெக்சிகோ, யூஎஸ்ஏ இருக்குது. அடுத்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதுகள் இருக்குது. ஆப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது. ஸோ இப்போ இந்த இதுகளில் நாங்கள் எந்த நாட்டில் தேட போகிறோம்ன்றதை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இதுக்குள்ளே நாங்கள் இப்போ சிங்கப்பூர்னா சிங்கப்பூரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சிங்கப்பூரை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் எதுவும் வேர்டை சர்ச் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் என்ன சம்மந்தமான வேலை, ஒரு ஆள் வந்து கம்ப்யூட்டர் வெப் டெவலப்பர், ஓ இல்லாட்டி ஒரு லேபர் ஒர்க், அப்படி என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அந்த வேலை என்னன்னு கொடுத்து சர்ச் பண்ணலாம். இல்லை இதில் சும்மா சர்ச் ஜாப்ஸ்ன்னு இருக்குது, ஒன்றுமே டைப் பண்ணாமல் சர்ச் ஜாப்ஸ்ன்றதையும் டைப் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ சிங்கப்பூரில் ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டியோட நேமை கொடுத்து சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஜாப்ஸ்ன்றதை நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சர்ச் ஜாப்ஸ்ன்றதை கொடுத்தோம்னா இதில் வந்து எங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வரும். சிங்கப்பூரில் இருக்கிற ஜாப்ஸோட டீட்டெயில் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே போகுது இங்கேயால். ஸோ இதில் வந்து ஒரு ஜாப்பை தெரிவு செய்ய போகிறோம். அதாவது இப்போ எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு வேலைக்கு, ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு வேலையை செலக்ட் பண்ணுறேன், நெட்வொர்க் இன்ஜினியர்ன்ற இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணினண்டா பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த வேலையோட டீட்டெயில் இருக்குது. அது எந்த சிட்டி, இந்த வேலை வந்து 12/12/2022, அதாவது இன்றைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட்டில் தான் போட்டிருக்காங்க. எக்ஸ்பயர் டேட் வந்து 2/10/2022 சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் ஜாப், நெட்வொர்க் இன்ஜினியர் என்று சொல்லியிருக்கு. சேலரி வந்து நீங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணி தான் கதைக்கணும். ஸோ இந்த ஜாப்போட டீட்டெயில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை என்று இருக்குது. ஸோ நீங்கள் இதை அப்ளை என்றதை கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வேறொரு இடத்துல வேறொரு பேஜில் லோட் ஆகும். அதில் மேலதிக விவரங்கள் இருக்கும். இதில் வந்து சேலரி டீட்டெயில், மற்ற டீட்டெயில்கள், அந்த கம்பெனியோட டீட்டெயில்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளால் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளே இயலும். இது சாம்பிள். அதே போல் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இப்போ யூகே, ஓ கனடா, கனடாவை பார்ப்போமே. கனடாவில் ஒரு வேலை நாங்கள் தர்றோம்னு வைங்க. இப்போ கனடாவை செலக்ட் பண்ணுறோம். கனடாவை செலக்ட் பண்ணிவிட்டு கனடாவில் ஒரு சிட்டியில் பேரை டைப் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சிட்டி தெரியாதுன்னா கனடாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வேலை ஓகேண்டா சர்ச் ஜாப்ஸ் என்றதை கொடுத்தமெண்டா இதில் வந்து நிறைய ஜாப்ஸோட டீட்டெயில் இருக்கும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், இந்த போஸ்ட், இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு முதல் தான் போட்டிருக்காங்க.
ஃபுல் டைம் ஜாப் டே போட்டிருக்காங்க. 2 மாதம் 10ஆம் தேதி 2021 எக்ஸ்பயர்ட் ஆகுது. மேலதிக விவரங்கள் இந்த இதில் பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட டீட்டெயில் தந்திருக்காங்க. நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கன்ற படியால் அப்ளை ஹியர்ன்னு இருக்குது. இதில் உங்களோட இமெயில் அட்ரெஸை போட்டுட்டு இந்த ஸ்ரீலங்கான்னு காட்டுது. இது அப்ளை ஃபார் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளால் அப்ளை பண்ணையிலும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளையிலும். ஸோ இதுதான் இப்படித்தான் சர்ச் பண்ணுறோம். இதை விட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் மிடில் ஈஸ்டில், அதாவது சவுதி, கட்டார் அப்படி ஒரு கண்ட்ரியில் போயிட்டு வேலை தேடுறீங்கன்னா அங்கேயும் வந்து நீங்கள் இப்போ டுபாயின்ற டுபாயை செலக்ட் பண்ணுங்கள். டுபாயை செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி சர்ச் ஜாப்ஸ்ன்றதை கொடுப்பீங்க. சர்ச்ன்றதை கொடுத்துட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் டீட்டெயில்கள் இருக்கும். ஸோ அதில் இதில் கீழே சர்ச் பண்ணிங்கன்னா மாற்றி வேறு வேறு பழைய இதுகளையும் பார்த்துக்கொள்ளையிலும். இந்த இருக்குது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜென்ரல் அக்கௌண்டன்ட் இப்படி நிறைய இருக்குது. மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் ஒரு ஜாப்பாக சும்மா கிளிக் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். 16 ஹவர்ஸுக்கு முதல் போட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பயர் டேட் தந்திருக்காங்க. இந்த இதில் டீட்டெயில்கள் தந்திருக்காங்க. அப்ளைன்றதை கிளிக் பண்ணி அந்த ஜாப்ஸ் இருக்கிற டீட்டெயில் இருக்கிற வெப்சைட்டுக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே, டுபாய், அதில் மேலாக ஃபீமேலாக வேணுமெண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபீமேல் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இப்படி பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளே இல்லைமெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இதில் போட்டிருக்கு பாருங்கள், பேங்கோட சம்மந்தப்பட்ட ஜாப் தருறீங்க, அக்கௌண்டன்ட், என்ஜினியர், அதாவது ஃபேஷன், ஃபைனான்ஸ், கவர்மெண்ட், ஹெச்ஆர், ஹெல்த் அப்படி நிறைய இருக்குது, நர்சிங், இன்சூரன்ஸ். இப்போ நான் இதில் வந்து உதாரணத்துக்கு இதில் ஒரு மார்க்கெட்டிங் வந்து தேடுறோமே, மார்க்கெட்டிங். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ணல, அவங்க டீட்டெயில் தந்துருக்காங்க, அதுக்காக கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணாங்க. சர்ச் ஜாப்னு கொடுக்குறேன். இப்போ மார்க்கெட்டிங்ன்றதை கொடுத்து சர்ச்னு கொடுத்தோம்னா இதில் வந்து அதோட சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங்கோட சம்மந்தப்பட்ட உலகத்தில் இருக்கிற வேலையெல்லாம் தந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜாப்போட டீட்டெயில், சேலரி டீட்டெயில் தர்றாங்க. இன்னொன்றையும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஜாப்போட டீட்டெயில் தர்றாங்க. ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும்னா அப்ளைன்றதை கொடுத்தீங்கன்னா அந்த ஜாப் இருக்கிற இன்னொரு சைடுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி டீட்டெயிலெலாம் தர்றாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாப்புக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளால் போய் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா லேஸ் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளால் சைன்இன்ன்றதை கொடுக்கலாம். சைன்இன்ன்றதை கொடுத்து பார்த்தீங்கன்னா சைன்அப்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கொடுத்து சைன்அப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னா இந்த இருக்குது இதில் கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் இல்லாட்டி ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் சைன்அப் சைன்இன் பண்ணிக்கொள்ள இல்லைமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புத்துக்கடை விரும்புகிறவங்க இதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிரயோசனமானது இந்த வீடியோக்கு கீழே இந்த ஜாப் சைட் லிங்க் வந்து இருக்குது. நீங்கள் போய் பார்த்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். வேறு எதுவும் சந்தேகங்கள் தான் கொமாண்டில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.